வணக்கம் நண்பா. ஸோ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை போய் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தினா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் அதை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் சீரீஸை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பேலிஸ்ட் ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நம்மளால் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. பட் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் மெட்டர்பிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மெட்டர்பிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்பிட்டரை ஏன் டிசைன் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மெட்டர்பிட்டர் வச்சு நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராய்டுவோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கார்டு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆலன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு ஒரு சின்னதான நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபோர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்பிட்டர் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ மெட்டர்பிட்டர் அப்படின்றது என்னென்னா இது ஒரு அட்வான்ஸ் டைனமிக்லி பேலோட் அப்படின்வாங்க. ஸோ இது எங்கே இன்ஜெக்ட் ஆகும் அப்படின்னா உங்களோட மெமரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் ஆகும். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் மெமரி இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎல்எல் இன்ஜெக்ஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ ஆக்சுவலாக இதை நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எல் இன்ஜெக்ஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அது நடக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஏன்னா பிகாஸ் டிஎல்எல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. ஸோ லினக்ஸ்ன்ற வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இன்ஜெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ டிஎல்எல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ டிஎல்எல் அப்படின்றது என்னென்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படின்பாங்க. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் டேட்டா பேஸ் ஃபைல்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எல் அப்படின்றது சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா விண்டோஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். இது ஒரு டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு லாங்குவேஜ், இது ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்பாங்க. ஸோ இதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டிஎல்எல்னா இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிஎல்எல் ஃபைல் எங்கே சப்போர்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும், லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. ஸோ லினக்ஸ்ன்ற வரும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட டெர்மினலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு சிடி யூசர் ஸ்லாஷ் ஷேர் மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க்கோட ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராய்க்கோங்க. ஸோ நாம் இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராயிடுச்சு. ஸோ எல்எஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. இங்கே இருக்கிற ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராய்க்கோங்க. லைக் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலோட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கும், அதை வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராய்க்கோங்க. ஸோ நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டேஜஸ் அப்படின்றதுல தான் உங்களுக்கு மெட்டர்பிட்டர் அப்படின்றது சப்போர்ட் ஆகும். ஸ்டேஜஸை பற்றியும் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதை பற்றி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராய்க்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறையா பிளாட்ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, விண்டோஸ் ஆண்ட்ராய்ட் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம விண்டோஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறோம், அதனால் நம்ம விண்டோஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராய்ப்போம். ஸோ சிடி இருங்க விண்டோஸ். ஸோ நான் விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராய்க்கிறேன். ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்பிட்டர் டாட் ஆர்பி ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஆர்பினா ருபி அப்படின்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ருபி ப்ரோக்ராமிங்கில் தான் எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே நான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் இருக்க எல்லா ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ருபி அப்படின்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க.
So in the file வந்து பாத்தினா உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். So என்னோட மவுஸ் பேடை வந்து பாத்தினா யூஸ் பண்ணிக்கிறேன் லைக். So இது மவுஸ் பேட்னா ஒண்ணுமே இல்ல, இது ஒரு லைட்டா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் மாதிரி தான். ஒரு உங்க விண்டோஸ்ல நோட் பேட்னு சொல்லுவீங்களா, ஸோ அதே மாதிரி இதில் ஒரு மவுஸ் பேட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ இது மூலிமா நான் இதை வந்து பார்த்தினா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு லைன் இருக்குல்ல, ஸோ இந்த ரெண்டு லைன் தான் வந்து பார்த்தினா உங்களுக்கு இந்த இடத்துலேயே வந்து பார்த்தினா வேலையை வந்து பார்த்தினா காட்டுது. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தினா கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஎல்எல் விவா ரிஃப்ளெக்டிவ் டிஎல்எல் இன்ஜெக்ஷன் அப்படின்றத வந்து பார்த்தினா இந்த இடத்துல வந்து பார்த்தினா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தினா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட இன்ஃபோ. ஸோ நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா டிஎல்எல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது தான் இங்கே வந்து பார்த்தினா நடக்குது. ஸோ அடுத்து நான் உங்களுக்கு லினக்ஸை வந்து பார்த்தினா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ லினக்ஸ் ஃபைலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்தினா பார்ப்போம். ஸோ ஒரு ரெண்டு லைன் தான் வந்து பார்த்தினா இதை எழுதியிருப்பாங்க. லினக்ஸில் தான் வந்து பார்த்தினா எனக்கு தெரிஞ்சு நிறையா எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ லைக் லினக்ஸோட ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தினா என்டர் ஆகிக்கிறேன். ஸோ திருப்பியும் வந்து பார்த்தினா எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ சிடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா x64 பிட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராய்ப்போம். லைக் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்பிட்டர் ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டுருக்கு, டாட் ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மவுஸ் பேரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லைக் இதில் நாம் என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஎல்எல் இன்ஜெக்ஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலாக நம்ம லினக்ஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இன்ஜெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அதை நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ சில இடத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எல் இன்ஜெக்ஷன் நடக்கும், பட் நிறைய பேர் நிறைய இடத்துல டிஎல்எல் இன்ஜெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ லெட் கம்மிங் பேக் டு அவர் டாபிக். ஸோ மெட்டர்பிட்டரோட ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியை சொல்ல போனோம் அப்படின்னா, ஸோ மெட்டர்பிட்டர் அப்படின்றது யார் ஒரிஜினலாக எழுதுனாங்க அப்படின்னா ஸ்பேக் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதினார். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் 2.x அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா 3.x மாற்றினாங்க. ஸோ நெக்ஸ்ட் அது மெட்டாஸ்ப்ளாய்ட் 3.3 வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சி அப்படின்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருந்தாங்க. ஸோ இது போக போக வந்து பார்த்தீங்கன்னா C++ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. MSVC இட் மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட் விஸ்வல் C++ அப்படின்பாங்க. ஸோ லேட்டராக இது வந்து பார்த்தீங்கன்னா ருபி அப்படின்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ மெட்டர்பிட்டர் அப்படின்றத எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட டார்கெட் இருக்காங்களே, ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஸோ நம்மளுக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்பிட்டர் அப்படின்ற இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலோடை வந்து பார்த்தீங்கன்னா விக்டம் மிஷினில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் வரும்ல. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல எது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்பிட்டர் எங்கே இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். ஸோ நம்ம பேலோட எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஷெல்லு கிடைக்கும்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மெட்டர்பிட்டர். ஸோ அப்படின்னே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நாம் இந்த மெட்டர்பிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்போம். ஸோ மெட்டர்பிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த டார்கெட்டட் மிஷினில் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஷெல் பிளைன் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ கிடச்சதுக்கப்புறம் அதே மிஷினில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ நடந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்பிட்டர் கோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ்ட் ஆகும். ஸோ இனிஷியலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மிஷினோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு TLV அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் மூலிமா நம்மளுக்கு ஸ்ட்ராங் என்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நடுவில் டிரான்ஸ்மிட் ஆகிற எந்த மெசேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது மனுஷனால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஸோ அந்த மிஷினை யார் வந்து கண்ட்ரோலில் எடுத்திருக்காங்களோ அவங்களால் மட்டும்தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். சத்தியமாக அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சிம்பிளாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ட்ரை பண்ணுறேன்.
ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோஸ் மிஷினில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலோடை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டிஎல்எல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ டிஎல்எல் இன்ஜெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோட ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். லைக் அந்த மிஷினோட ஃபுல் ஆக்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்வி அப்படின்ற ஒரு என்கிரிப்ஷன் மூலிமா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டிஎல்வி அப்படின்றது இது ஒரு ப்ரோட்டோக்கால். லைக் நீங்கள் நடுவில் எந்த இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஒரு மூணாவது மனுஷனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்க்க முடியாது. லைக் இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மிஷின் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். லைக் ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ஃபைலை நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னா ஒரு வயர் ஷார்க் அப்படின்ற இந்த டூல் மூலிமா நான் கேப்சர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அதில் இருக்க எந்த அதில் இருக்க எந்த வார்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்க்க முடியாது. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎல்வி அப்படின்ற இந்த என்கிரிப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்பிட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்பிட்டரோட கோல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். லைக் எதுக்காக இதை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெட்டர்பிட்டரோட ஒரு பெருமனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்பிட்டர் அப்படின்றது இது ஒரு ஸ்லெட்லி டூல் ப்ளஸ் இஸ் அ பவர்ஃபுல் டூல் அண்ட் எக்ஸ்டென்சிபிள் ஒரு டூல்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸ்லெட்லி அப்படின்றது என்னென்னா லைக் ரகசியமாக சொல்லலாம், இல்லை திருட்டுத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். மெட்டர்பிட்டர் அப்படின்றது ரகசியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் ஆகும். இது அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் டூல். ஸோ பவர்ஃபுல் அப்படின்றது என்னென்னா இது டிஎல்வி அப்படின்ற இந்த ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ப்ளஸ் நிறையா சேனலிஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிபிள். எக்ஸ்டென்சிபிள் அப்படின்றது என்னென்னா நீடிக்கப்பட்ட அப்படின்பாங்க. ஸோ இது ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்மளுக்கு மெட்டர்பிட்டர் அப்படின்ற செஷன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் டை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டர்பிட்டரோட ஒரு பெருமை. லைக் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இதை பற்றின ஒரு டெமோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேலோட்ஸ் அப்படின்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆக்சுவலாக ஸ்டேஜஸ் அப்படின்றது என்னென்னா இந்த மெட்டர்பிட்டர் கூட ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ அந்த பேலோடில் மெட்டர்பிட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் அப்படின்பாங்க. சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் ஸ்டேஜஸ் பேலோட் அப்படின்பாங்க. ஸோ அந்த பேலோடையும் கிரியேட் பண்ணி எப்படி விக்டம் மிஷினில் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். பட் என்னால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி டெமோ ரெடி பண்ணி என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் ப்ளஸ் என்னோடய வெப்சைட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட வழக்கம் போல் ஒரு இது தான். ஸோ நீங்கள் பார்ட் 2 வீடியோ நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ப்ளஸ் என்னோடய வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய அஃபிஷியல் வெப்சைட் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயிருப்பீங்க. ஸோ என்னோடய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வாட்ச் அஃபிஷியலி அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதில் வந்து ஃபேஸ்புக் பேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்டில் போய் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ எனிகவ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ்கோட் அப்படின்ற என்னோடய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுற அந்த லைக்கும் சேர்ந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ என்னோடய பார்ட் 2 வீடியோவை மறக்காமல் என்னோடய வெப்சைட்டில் இல்லை ஃபேஸ்புக் பேஜில் போய் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம என்ன ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விக்கி. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.